ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு என்ன பானி சென்னைக்கு பிக்கமிங் சூப்பர் நேச்சுரல் புக்கில் இருந்து ஒரு சூப்பரான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் பீங் அட் த பிரசு ஸோ நிகழ்காலத்தில் வாழ்வதனால என்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தவிர அது என்ன நிகழ்காலத்தில் வாழ்கிறது ஆல்ரெடி அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியது பட் ஆக்சுவலாக நம்ம யாருமே நிகழ்காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறது கிடையாது ஒன்றா நம்மளுடைய கடந்த காலத்தில் வாழ்ந்துட்டுருப்போம் இந்த கடந்த காலத்தை வச்சு நம்மளுடைய எதிர்காலத்தையும் முடிவு பண்ணியிருப்போம் ஸோ கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம யாருமே நிகழ்காலம் பீங் இந்த ப்ரெசென்ட் அப்படிங்கிறதுல யாருமே இல்லை இதனால தான் வாழ்க்கையில் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது என்னங்க வாழ்க்கையே ஒரு மாதிரி ரொபோட்டிக்காக இருக்குது ஒரே மாதிரி இருக்குதுங்க வாழ்க்கை எனக்கு போர் அடிக்குதுங்க வாழ்க்கை இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம நிகழ்காலத்தில் வாழ்வது இல்லை நம்ம கடந்த காலம் மட்டுமே அது எப்போ நேற்று முந்தானே தெல இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு கடந்த காலம் இருந்ததோ அதை இருபது வருஷம் முப்பது வருஷமாக அப்படியே வாழ்ந்துட்டுருக்கும் இதுதான் பிரச்சனை இப்போ இது என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று நமக்கு இருக்கக்கூடிய ஞாபகங்கள் மெமரி அப்படின்னு சொல்லக்கூடியது இதனால் ஏற்படக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த ரசாயன மாறுதல்கள் இது ரெண்டே ரெண்டு தான் இந்த ரெண்டை நம்ம வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நிகழ்காலத்தில் வாழ்ந்துகிட்ருப்போம் எதிர்காலத்தையோ இல்லை கடந்த காலத்தையோ இல்லை எதிர்காலத்தையோ பற்றி நமக்கு எந்த விதமான ஒரு குழப்பமும் இருக்காது லைஃப் தினம் தினம் புதுசாக இருக்கும் தினம் தினம் உங்களுக்கு வந்து புது புது அனுபவங்கள் கிடச்சிட்டே இருக்கும் இது இந்த உடல் அளவுலையோ இந்த உலக அளவுலையோ மட்டும் இல்லாமல் இதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களில் நமக்கு அபரிமிதமான மாறுதல்கள் அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நல்லா பாருங்களேன் ஸோ இந்த நிகழ்காலத்தில் வர்றது தி இட்டர்னல் நவ் இப்போ இப்போ இந்த செகண்டு ஏன்னா ஒரு ஒரு செகண்டும் கடந்து போய்கிட்டே இருக்குது ஸோ அந்த நொடிப்பொழுது மட்டுமே எனக்கு நிஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையில் நம்ம இருக்கணும் இது எப்படி அப்படின்னு யோசிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுத்து ஒரு புதுசாக ஒன்று உருவாக்கி கொடுக்கறது அதை எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எல்லாத்தையுமே மனசனுடைய வேலை தான் இந்த மனம் என்ன சொல்லுதோ அதில் தான் வந்து இந்த உடம்பு அப்படிங்கிறது கேட்கும் ப்ராக்டிகலி நம்மளுடைய ஞானியர்கள் சொன்ன அதே விஷயம் தான் ஸோ உன்னுடைய தான் எல்லா வேலையும் இந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒன்ஸ் உன்னுடைய மனம் வந்து எதையோ ஒன்று பார்க்குது அது நல்லதோ கெட்டதோ என்றைக்குமே நல்லதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லது அப்படின்னு வந்ததுன்னா நம்ம நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் எங்கேயுமே போகவே மாட்டோம் நமக்கு துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் தான் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா அதுக்கு ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக மைண்டு வந்து அது அது அதை போய் ஃபோக்கஸ் பண்ணி வச்சு அதை கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்த மாதிரி எடுத்து எடுத்து கொண்டு போய் மண்டையில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் விச் இஸ் வி கால் இஸ் அட்ஸ் மெமரி ஞாபகம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பெல்லாம் அது சார்ந்தோ இல்லை ஒப்பாவோ அதாவது கொஞ்சம் கூட ரெசம்பிள் ஆகிற மாதிரி கூட ஏதாவது ஒரு சினாரியா வந்துருச்சுன்னா கட்ட கட்டக்கட்டானு பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரும் ஐயோ இது பண்ண அது பண்ண பண்ண அது பண்ணால் அது பிரச்சனை இது பிரச்சனை இது பண்ண அது பண்ண அது பண்ணால் கடைசியில் நம்மளால் ஒரு வேலையுமே செய்ய முடியாது பசம அப்படியே இருந்துரும் அதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் அட வேலை செய்யாமல் இருந்தால் பரவாயில்ல எதையோ எல்லாம் ஒரு ஒரு ஞாபகங்கள் அப்படி க்ரியேட் பண்ணி கொடுத்து ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு பயம் மாதிரி ஒன்று உருவாக்கி கொடுத்துரும் நம்மளுடைய மூளை ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம் நம்மளுடைய ஞாபகத்தில் போய் ஸ்டோர் ஆனதுனால நம்மளுடைய ஆயுட்காலம் முழுசும் அது சார்ந்த விஷயம் அதுக்கு ஒப்பான விஷயம் கூட நம்ம எதுவுமே பண்ணுறோம் என்னமோ ஒன்று ஏதோ ஒரு கட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன ஒரு பாதிப்பு நடந்திருக்கும் அது நம்மளுடைய ஆயுட்காலத்தையும் அப்படி அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றிடும் இது என்ன ஆகும்னா என்றைக்கோ ஒரு பிரச்சனை நடந்தது ஆனால் அன்னைக்கு அந்த நிகழ்காலத்தில் அதை நம்மளால் ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்குமா அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா இல்லை நம்ம அதை பாட்டு கடந்து போயிட்டே இருக்கலாமா ஆனால் அதுக்கு நமக்கு ஒரு சம்மந்தமே இல்லையா இது எதையுமே நம்ம யோசிக்க மாட்டோம் இது நடந்தது இதனால் அயோ அந்த அந்த அயோதம் மட்டும்தான் நம்மளுடைய மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் இது எங்கேன்னா ஒன்ஸ் நம்மளுடைய ஞாபகத்தில் இருந்து வெளி வரும்பொழுது இது எல்லாமே அந்த நியூரான்ஸுன்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து சிக்னல் ட்ரான்ஸ்மீட்டர்ஸ் இல்லாட்டி எனர்ஜி டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து இந்த சிக்னலை வந்து உடம்பு பூரா நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே செலுத்தி கொடுக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரியான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை உடம்பில் ஏற்படுத்தி விட்ரும் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பயத்தை வந்து அதிகமாக தூண்டிகிட்டே இருக்கும் திரும்ப சொல்கிறேன் மகிழ்ச்சி சந்தோஷம் இதில் எந்த விதமான ஒரு ஒரு பிரச்சனையுமே வராது அது வரலேனாலும் பிரச்சனை இல்லை நம்ம லைஃப் பாட்டுக்கு நார்மலாக அப்படி இருக்கும் இந்த பயம் அப்படின்னு வரும்பொழுது அதை கம்ப்ளீட்டாக இன்டியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஏன்னா மனுஷனுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் ஒன்று ஃப்ளைட் ஆர் ஃப்ளைட்டு ஒன்றா பயப்படணும் இல்லை தைரியமாக நின்று சண்டை போடணும் அது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் இந்த தைரியமாக நின்று சண்டை போடுறதுக்கு நம்ம நம்ம டியூன் பண்ணிக்காமல் இந்த பயந்து 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 இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகும்னா இந்த பயம் நம்மளை காப்பாற்றுறக்கான ஒரு மெக்கானிசமாக இருக்கும்போதும் கூட இந்த பயம் என்ன பண்ணணுன்னா தொடர்ந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டு பண்ணி உண்டு பண்ணி பயத்துக்கு மேலே பயம் பயத்துக்கு மேலே பயம்னே தான் போய்கிட்டே இருக்குமே தவிர அதுலேருந்து நம்ம வெளியே வர மாட்டோம் அப்படின்னா அந்த சூழ்நிலையோ அதற்கு ஒப்பான சூழ்நிலை எங்கிருந்து வந்தாலும் அந்த இடத்துலேருந்து நம்ம உடனே ஓடிடுவோம் நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் இது பாதுகாப்பு இது தானே அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை பெருவாரியாக போயிடும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் செய்யாமல் விட்டுருவீங்க ஒரு சின்ன ஒரு பயம் ஒரு பயத்துக்கு மேலே இன்னொன்று அந்த பயத்துக்கு மேலே இன்னொன்று அந்த பயத்துக்கு மேலே இன்னொன்று உங்களுடைய ஆயுட்காலத்தில் நீங்கள் பிடிச்ச எந்த வேலையுமே செஞ்சுருக்கவே மாட்டீங்க இது என்ன மாதிரி கொண்டு போய் நிறுத்திரும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கடந்த கால ஞாபகங்கள் உங்களுடைய இதுதான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சினாரியோ ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று கிரியேட் பண்ணிடும் காலையில் எழுந்திரிக்கிறேன் பழு வளர்க்குறேன் பாத்ரூம் போகிறேன் ஏன்னா இதெல்லாம் மைண்டு சொல்கிறது தான் காலையில் எத்தனை மணிக்கு நீ எந்திரிக்கணும் எந்திரிச்ச உடனே நீ என்ன பண்ணணும் பல் விளக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு அந்த ப்ரஷ்ஷும் இது பல்பொடி இருக்கிறதுக்கு போவீங்க பல்ல வளக்குவீங்க துப்புவீங்க பல்லை வளர்க்கணும் உடனே என்ன பண்ணணும் பாத்ரூம் போணுமா உடனே அப்படியே நம்ம வந்து பாத்ரூமுக்கு போவோம் அடுத்து பாத்ரூம் போய் முடிச்சுன்னு என்ன பண்ணோம் குளிக்கணும்னு சொல்லுவோம் உடனே பக்கெட்டில் தண்ணி தானாக போய் இது பண்ணுவோம் தண்ணி பிடிப்போம் குளிப்போம் முடிச்சேன்னு என்ன பண்ணணும் துணி போடணும் அப்போ துணி எடுத்து போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்ணும் உடனே நம்ம பாட்டுக்கு போவோம் தட்டு எடுப்போம் அதுவும் நமக்குன்னு ஒரு தட்டு வேறு இருக்கும் அந்த தட்டு எடுப்போம் நம்ம பாட்டுக்கு போடுவோம் சாப்பிடுவோம் அடுத்தது என்ன வண்டி எடு வேலைக்கு போ வேலைக்கு போனோம்னா வேலையில் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருப்போம் இதெல்லாம் வேலைக்கு போனோம் வேலை முடிஞ்சது இப்போ என்ன பண்ணு நேராக வீட்டுக்கு வா தென் ஒன்ஸ் அே இந்த ரொட்டீன் ஸ்டார்ட்ஸ் துணி கழிட்டு நீ போய் கைகால் கழுவு சாப்பிடு தூங்கு அடுத்த நாள் காலையில் திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் க்ரியேட்டட் இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும் இதெல்லாம் எங்கே நடந்துருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஆயுட் காலம் முழுசும் சின்ன 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 பயங்கள் இருந்துகிட்டே இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தங்க நமக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்துருந்துருப்பாங்க இல்லை யாரோ ஒருத்தங்களை பார்த்து நம்மளாக கற்றுட்டுருந்துருப்போம் இல்லை நம்மளுடைய சுய அனுபவங்கள்னால நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு ஒரு ஞாபகத்தை நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம் தட் இஸ் அ ஸ்ட்ரக்சர் என்றைக்கியோ நடந்திருக்கும் எங்கேயோ ஒரு காலத்தில் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருப்போம் நேற்று அந்த வேலையை தான் பண்ணியிருப்போம் இன்றைக்கி அந்த வேலையை தான் பண்ணுவோம் நாளைக்கும் அதே வேலையை தான் பண்ணுவோம் பத்து வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு யோசித்து பார்த்தீங்கன்னா அதே தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்திருப்போம் இது என்ன ஆகும்னா நம்ம நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதை நமக்கு வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும் இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறதுனா சண்டேனா ஃப்ரீயாக இருக்கணுங்க ஆக்சுவலாக அதுவே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் தெரியுமா சண்டேனா ஃப்ரீயாக இருக்கணுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதே ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இதை தவிர்த்து அதாவது நீங்கள் போட்டு வச்ச அந்த ஒரு வளையம்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த வளையத்தை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது யோசிக்கிறதுக்கு நீங்கள் முற்பட்டாலுமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதுக்கு முற்படவே மாட்டீங்க அப்படி முற்பட்டாலுமே இல்லை அந்த ஒரு வளையத்தை தாண்டி ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட நம்மளால் அதை ஒத்துக்கவே முடியாது ஏன்னால் அது யோசிக்கிறதுக்கு மூளையில் இல்லை நம்ம அப்படியே அந்த மூளையை கம்ப்ளீட்டாக பேக் ஜாம் பேக்கடாக பண்ணி வச்சிருக்கு இது கடுத்து இது கடுத்து இது கடுத்து இது கடுத்து இது ஜாம் பேக்கடாக இருக்குது இந்த ஜாம் பேக்கடாக இருக்கிறதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு சின்ன மாறுதல் உண்டான மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை நடந்தால் அது நமக்கு தொந்தரவாக தெரியும் அதனால எனக்கு ஒரு அது வேண்டாமே அது வெறுப்பா இருக்கே ஏன் எப்படி பண்ற இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தால் நிறைய பேருக்கு பிடிக்கிறதே இல்லை தெரியுமா ஏன்னா நான் வீட்டில் இருந்தேன்னா நான் இந்த வேலை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு இது இருக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்போது யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க அவங்க வரும்பொழுது நம்ம சந்தோஷமா சிரிச்சு பேசியிருக்கோம் விளையாடுறோம் நம்மளுடைய அந்த அந்த ருட்டின் விட்டு பிரேக்காகி வெளியே வரோம் அந்த ஒரு சுகமான கொஞ்ச நேரம் இருக்கு வந்துட்டாயா நீ நயி நையி நயின் அப்போது அவங்க வர்றதுனால நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுதுங்கிறது கூட நமக்கு மறந்து போயிடுது அவங்க வராமல் இருக்கிறதுக்கு இவங்க வந்தால் என்ன தொந்தரவு வருங்கிறதுக்கு ஒரு ரொட்டீன் வச்சுருக்கோம் அது அந் அந்த ஞாபகம் உள்ளே வந்துடும் இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தேவைன்னு நீங்கள் நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்களே நான் கற்பனை பண்ணிப்பா நான் வந்து ஒரு பெரிய ஆஸ்ட்ரோனாட்டாக போகிறையா நான் வந்து சந்திரமண்டலத்தில் போய் கால் வைக்க போகிறையா நான் இந்த நாட்டினுடைய பிரி ஜனாதிபதி ஆகிறையா இந்த மாநிலத்தினோட அந்த சிஎம் நான் கம்ப்ளீட்டாக அதான் முதலமைச்சராகிறையா இல்லை நான் பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி ஆகணும் ஒரு கம்பெனியை நிர்வகிக்கணும் நான் தான் சொந்தமாக ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கணும் பென்ஸு கார் வாங்கணும் பிஎம்டபிள்யூ வாங்கணும் எங்கே போச்சு அதெல்லாமே அந்த கனவுகள் எங்கே போச்சு நான் ஃப்ளைட்டில் போகணும் நான் வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆகணும் எங்கே போச்சு அந்த கதையெல்லாம் எல்லாம் அந்த கனவுகள் எல்லாமே எங்கே போச்சு நீங்கள் நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாமே எங்கே போச்சு எங்கே போச்சுன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஞாபகத்தை இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசில் யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒன்று புகுத்தியிருப்பாங்க இல்லை நீங்கள் தான் அதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க இதெல்லாம் நமக்கு வேலைக்காகாது இதுதான் சரி அப்படின்னு ஒரு ரொட்டீனுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி ஃபார்ம் பண்ணி வச்சு ஒரு ஞாபகம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருபது வருஷம் உங்களுடைய வாழ்க்கையே முடிச்சு போட்டு எங்கேயாவது யோசித்து பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது சுவாரஸ்யமாக ஏதாவது நடந்துருந்துருக்கா அப்படின்னு சொல்லி இது எங்கெங்கெல்லாம் போய் நிற்கும் அப்படின்னு சொன்னால் இந்த உடல் அளவில் இந்த உலகத்து அளவில் கூட உங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இருக்கவே இருக்காது இது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் ஆன்மீகம் எல்லாம் சாமி கோயிலுக்காக ஓடுறீங்களெல்லாம் காவி போட்டு தான் தான் சாமி இல்லை வெள்ளை கொடுத்துக்கிட்டா தான் சாமி இதெல்லாம் சொல்லி போகிறமே அப்படி பண்ணுனாலும் ஒன்றுமே நடக்காது ஏன்னால் இங்கே மென்டல் பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்குது இந்த ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த பிளென்டல் பிளாக்கேஜை நீக்கிறது தான் ஆனால் நீங்கள் அதற்கு உண்டான வாய்ப்புகள் வரும்பொழுது கூட அது மேலே நம்பிக்கை வராது நமக்கு இது என்னமோ தான் ஏமாத்துக்கார மாதிரி இருக்காங்க என்னமோ சரிப்பட்டு வர மாதிரி இல்லையே ஏன்னா அந்த ஒரு ரொட்டீன் அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை உடச்சி நம்ம வெளியே வரதுக்கு தயாராக இல்லை தினமும் காலையில் நான் இந்த தான் நான் போவேன் அப்படின்னு சொன்னால் தினமும் காலையில் அந்த வண்டியில் அந்த வழியில் மட்டும்தான் நம்ம போவோம் அதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இருப்பு கொள்ளாது இங்கே வந்து அது போய் சுற்று விட்டா தான் அந்தன்னுங்க என்ன 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 என் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இல்லை எங்கே அது யாருக்கா சொல்லும் வேலையை விட்டோன்னு வீட்டுக்கு போகணுமா சும்மா இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்க முடியுங்களா இல்லை ஏன் பண்ணக்கூடாது அப்போது நம்ம வந்து அந்த பாஸ்ட்டை விட்டு பிரேக் பண்ணி வெளியே வர்றதே இல்லை இந்த பாஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு வருஷமாக உங்கள் கூட இருக்குன்னு நீங்கள் என்னைக்கே அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அப்போது நம்மளுடைய ஆயுட்காலம் முழுசும் நம்ம ஏதோ ஒன்றை வந்து பிடிச்சி வச்சுருக்கோம் எங்கே இறந்த காலத்தில் இந்த இறந்த காலத்தில் நடக்கக்கூடிய அதே விஷயந்தான் உங்களுடைய எதிர்காலம் ஃப்யூச்சர் இஸ் பிகம் ப்ரெடிக்டபிள் நீ நேற்று இது தான் பண்ணினேன்னா இன்னைக்கு விட்டுறியா நீ நாலு நாளை கூட விட்டுரு ஒரு வாரம் கழிச்சும் அதே வேலையை தான் நீ பண்ணிக்கிட்டு இருப்ப ஏன்னா நீ உன்னை ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்ட நீ ஒரு மிஷினை விட மோசம் மிஷின் கூட இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொந்தமாக யோசிக்கிறதுக்கு புத்தி வந்துருச்சு மனுஷன் அதை விட மோசமாகிட்டான் இருபது வருஷம் முன்னாடி பண்ணினதும் தான் அடுத்து இருபது வருஷமும் கழித்து பண்ண போகிறான்னா மனுஷன் எவ்வளோ மோசமாகிட்டான்னு பாருங்களேன் இந்த ஒரு காரணம் இருக்கிறதுனால நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய எதுவுமே உங்களால் அனுபவிக்கவே முடியாது புதுசாக உங்களுக்கு ஏதாவது ஒன்று வருதுன்னு தெரியவே தெரியாது இது எல்லாமே உங்களோட மனசு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது அத்தனைக்குமே உங்களோட மனசு தான் காரணம் பிகாஸ் உங்களுடைய மனசு என்ன சொல்லுது இந்த உடம்பு அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கும் இந்த உடம்பு வந்து இஸ் இட் இஸ் அ ப்ரோக்ராமபிள் ஒரு மிஷன் உங்களுடைய மனசு தான் அந்த அந்த ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்போது அந்த ப்ரோக்ராம் இது கொடுத்துருச்சுன்னா இந்த உடம்பு அதுக்கேற்ற மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போது நேற்று அது நடந்தது இன்னைக்கு நான் பண்ணுற நாளைக்கு இதை தான் பண்ண போகிறேங்கிறது உங்களுடைய மைண்டு ப்ரோக்ராம் பண்ண முடிஞ்சுது அதுக்கேற்ற மாதிரி இந்த உடம்பு ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் எதையாவது ஒன்று நான் புதுசாக தெரிஞ்சுக்கணுமே இப்படின்னு நீங்கள் நினச்ச ஏங்க உங்களுடைய வாழ்க்கையில் புதுசாக உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது ஆக்சுவல் நடந்துகிட்ருக்கோம் நீங்கள் அதை இக்னோர் பண்ணியிருப்பீங்க இல்லை அதை உங்களால் கவனிச்சிருக்க மாட்டீங்க கண்டு கொண்டு அதை பார்த்துட்டு இருந்துருக்க மாட்டிங்க இவ்வளோ தான் மெத்தபடி வரும் ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஒரே சின்ன ஒரு பொட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் என் வாழ்க்கையில் ஏதாவது அது புதுசாக ஒன்று நடந்தால் இருக்குமே இன்னும் ஒரு மாதிரி ரொட்டீனாக போ அப்படி இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது போர் அடிக்குது அப்போ நம்ம எதாவது புதுசாக ஒன்று கற்றுக்கலாமே இதுதான் கற்றுக்கணுங்கிறதே விட்டுருங்க ஜஸ்ட் கிரியேட் அ தாட் இன்னைக்கு நான் ஏதாவது ஒரு ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும் கிரியேட்ட ஸ்பேஸ் அந்த ஒரு பிரேக் பண்ணி ஸ்பேஸ் காலையிலேருந்து இதுக்குள்ளே இருக்கேன் இதுக்குள்ளே ஏதாவது ஒன்று புதுசாக ஒரு சுவாரஸ்யமாக நடந்தால் நல்லாயிருக்குமே நான் ஏதோ ஒன்று புதுசாக பார்க்கலாம் ஏதோ ஒன்று புதுசாக கேட்கலாம் யாரும் ஒருத்தர் புதுசாக கூட நான் பேசலாமா இருக்கும் இல்லை எனக்கு ஏதோ அது நான் ரொம்ப ஆர்வமாக இருந்த ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கவேனா இருக்கும் இவ்வளோ நாள் எனக்கு ஏதோ கேட்டு போட்ட ஒரு விஷயம் எனக்கு ஒன்று புதுசாக கிடச்சிதுன்னா ஐ ஷுட் ஸ்பெண்ட் சம் டைம் இல்லை அதுக்கு நான் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிக்கிட்டேன்னா எனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் தட் இஸ் பீங் இன் த ப்ரெசென்ட் அந்த அதை நீங்கள் அந்த நிகழ்காலத்தில் அது நடக்கும் பொழுது அதை நீங்கள் ஒத்துக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் இவ்வளோ தான் பெயிங் இந்த ப்ரெசென்ட் அப்போது இன்றைக்கி மட்டும் இந்த நொடிப்பொழுது ஒரு ஒரு நொடியும் கடந்துக்கிட்டே இருக்குது இந்த நொடிப்பொழுதலை நான் கண்ணை கொண்டு விரித்து காதை கொண்டு கேட்டு என்னுடைய ஐந்து புலன்களினுடைய உணர்ச்சிகள்னால் இந்த நொடிப்பொழுதில் மட்டுமே நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னா எனக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது சரிங்களா எனக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு ஒன்று கிடையாது அதுக்காக நீங்கள் எப்படி வேணாலும் தருதல் மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்ல வரல இந்த நொடிப்பொழுதுன்னு நான் சரியாக என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் புதுசாக என்னை சார்ந்து எது ஒன்று வந்தாலும் அதை ஏற்றுக்கணுமா அது வேண்டாமுங்கிற அந்த முடிவு கூட நம்மளால் எடுக்க முடியும் தெரியுமா பிடிக்காத வாழ்க்கையை எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு எது ஒன்றும் ஏற்றுக்கக்கூடிய நிலமையில் நமக்கு வரும்போது நம்ம வாழ்க்கையில் மாறுதல் ஒன்று வருதுங்கிறதே நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க முடியிறதில்ல என் கூட வேலை செஞ்சவங்க எல்லாருமே எனக்கு அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுங்க அது ஏதோ நம்மளுக்கு குழந்தை இருக்குது குட்டி இருக்குது நம்ம வீட்டை பாதுகாத்துக்கணும் அது போய் ரிஸ்க் எடுக்க முடியுங்களா புரியுதா அந் அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு பண்ணுன்னா நான் அவங்க பயங்கரமாக பிளான் போட்டிருப்பாங்க ஆனால் எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மண்டேல இடம் இல்லை ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே இருக்கும் அந்த 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 ஒரு பாஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் யுவர் ஃப்யூ ஃப்யூச்சர் இஸ் பிகம் கம்ப்ளீட்லி ப்ரெடிக்டபிள் உங்களால் தைரியமாக எந்த ஒரு முடிவையுமே எடுக்க முடியறதில்ல ஆன்மீகத்தெல்லாம் விட்டுருங்க உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த உலகம் சார்ந்த விஷயத்திலே நீங்கள் முடிவு எடுக்க முடியறதில்ல இது என்ன பண்ணிடுதுன்னா உடம்புக்கு நோய் ஏற்படுத்தி விட்டுரும் மனசுக்கு நோய் ஏற்படுத்தி விட்டுறது நீங்கள் அதையுமே குணப்படுத்த முடியாது உங் நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுடைய உடல் நோய் உங்களுடைய மனநோய் எல்லாத்தையும் குணப்படுத்த முடியும் ஆனால் நீங்கள் தான் அதுக்கு ஸ்பேஸே கொடுக்குறதே இல்லையே நமக்கு என்ன சொல்லிடுறேன் இன்றைக்கி டாக்டர் இது வந்துன்னா நீங்கள் முடிஞ்சீங்க அவ்வளோதான் டாக்டர் ஏற்கனவே எதோ மோசம் டாக்டர் அவ்வளோதான் நீ அவுட்டு அப்படின்னா நம்ம பயம் ஏற்கனவே பயம் பயத்தை தான் க்ரியேட் பண்ணோம் ஓ அப்படியா ஐயோ அப்புறம் அவுட்டா ஓ சரியா அப்போ இதுதான் பிரச்சனையா அப்போ இதுதான் தான் அப்போ இது தான் சரியாகும் இப்படி இருந்தால் தான் சரியாகும் நீங்கள் மறுபடியும் ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே போயிட்டீங்க எப்படி உங்களுடைய உடல் நோயை குணம் குணமாகும் ஆகாது அப்போ நம்ம அந் அந்த பீங் தி ப்ரெசென்ட் அந்த பழசில் அது நடந்ததாக அதை அனுபவமாக எடுத்துக்கலாம் அதை ஞாபகமாக வச்சுக்கிட்டு அதுதான் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில் வாழணும்னு அவசியம் இல்லை இன்றைக்கி நிகழ்காலத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தா எதிர்காலம் காலியாகவே இருக்கும் அது வரும்போது பார்த்துக்கிறேன் அது அது வர்ற சுவாரஸ்யமாக இருக்கும் அது எம்ட்டியாக இருக்கட்டும் அங்கே என்ன வந்தாலும் நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் அப்போ என்ன வந்தாலும் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்குன்னா இந்த நிகழ்காலத்தை அந்தந்த செகண்டில் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கணும் இந்த நொடி கட் கடந்ததா ஓகே அடுத்த நொடியில் நான் இருக்கேன் அது கடந்தது அடுத்த நொடியில் நான் இருக்கேன் அந்த பீங் அந்த த்ரெசென்ட் அப்படி இருக்கணும் மனதளவில் உடலளவில் இந்த உலக துக்கங்களில் ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய அறிவில் எல்லாத்துலேயுமே நமக்கு பயங்கர அபரிமிதமான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இது எப்படி நம்ம மைண்டை செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய சொன்ன விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருந்துருக்கோம் எனக்கு தெரிஞ்சு நூறு சதவீத எல்லா வருஷங்களும் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பார்ப்போம் இதுக்கு நீங்கள் என்ன ரெஸ்பான் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் ஸோ இதனுடைய தொடர்ச்சி எப்படி அந்த மைண்டை வந்து நம்ம ஒரு கண்டிஷன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வலாக இருக்கேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து எழுந்திருங்கள் நான் உங்களை பண்ணி நன்றி வணக்கம்